வந்த பட்டாவன் பார்பேனாவன் திருமாலை போட்டாமோ தேவரா மாலை சூடும் பெருமாள் பெருமாள் மலதேவன் கரைபடி கடவுள் அமையா ஈஸ்வரி உமாதேவி அமையா ஏழு கைலாசத்திலே இருக்கின்ற போது அமையா நந்தி தேவன் தாழம்போட தாழம்போட நந்தி தேவன் தாழம்போட தாழம்போட நாரதம் வீணை போட வீணை போட குருவன் துணிகள் போட பெருஞ்சோரி அவையா அம்மை உமாதேவி யாரை பார்த்து அவையா உமையவளே பார்வதி மனக்கே மடியே
சொன்னபோது ஆண்டவனாவியால் பெருந்தூரியே ஐயமில்லா உள்ளம் பெற்ற லோகநாயக தேவதேவா இவசக்தி துணைவனாகிய கடவுளே இந்திய பூரோக மக்கள் எல்லாம் பார்க்க வேண்டும் போல் தோணுகிறது. ஆமா, கல்லினுள் பேரை முதல் கற்புக்குள் இருக்கும் திதுகளுக்கெல்லாம் தாங்கள் படியளந்து வருவதாக பகிர்ந்தீர்கள். உங்களோடு நானும் பூரோகத்தை பார்க்க வர வேண்டும் போல் தோணுகிறது. இந்திய உபகண்ட பெருமக்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. நாளை இறைவா பூரோகம் போனீரானும் நான் வரும் முன்போன்று எண்ணி விடாதே. அம்மா பார்வதி, அம்மா பார்வதி பூரோகத்தை முன்மாதிரி எண்ணி விடாதே. பழைய மாதிரி நினைச்சிடாதம்மா. களி பெருத்து விட்டது, கலியுகம் ஆகிவிட்டது, கம்ப்யூட்டர் உள்ள களம் ஆகிவிட்டது. கடவுள் எப்படி இருக்கிறார்? ஆமா, கடவுள் எங்க நோக்கி இருக்கிறார்? கடவுள் கருப்பா சிகப்பான்னு கேட்காங்க. கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆமா என்றெல்லாம் கேட்கிற அளவுக்கு களி பெருத்து விட்டது. அதனாலே களி பெருத்த உலகத்தை பார்க்கணுமா? பார்க்கணுமா? தேவி உமாதேவி, தேவி புரோகம் வேண்டாம் அம்மா, வேண்டாம் அம்மா, வேண்டாம் அம்மா, வேண்டாம் அம்மா. பெண்கொடிய பார்வதி வரவி, பெண்கொடிய பார்வதி. படி இழக்க வருகிறார் பரமேஸ்வரன். அவையா நாளை நல்ல தினை எடுத்து நாதன் பயணம் வைத்தார். உரிய நல்ல தினை எடுத்து பெருந்தக யார் பயணம் வைத்தார்? வீரமாக இருக்கும் போது போன போது பரக்கும் பிரம்ம தேவராவர்
பஞ்சாங்கம் சொல்வதற்கு சொல்வதற்கு அம்மாவும் வார போகே தேவர் அவர் பஞ்சாங்கம் கையுமாக பரம கைலாசம் வாராயே பிரம்ம தேவன் மாறபூவே அன்னரசி பார்வதியாக அயனான பிரம்மாவுக்கு ஐந்து சரசு இரு குறையா பரம சிவனார்க்கும் ஐந்து சரசு ஐந்து சரசை கண்ட போரே கண்ட போரே கண்ட போரே அம்மை உமா பார்வதியால் பார்வதியா அம்மை உமா பார்வதியால் பார்வதியா பிரம்மாவுக்கு செய்தாய் ஆண்டவரின் பணிவிடை அயனார்க்கு செய்தாரே அவரியா சொன்ன போக்கும் பிரம்ம தேவர் சிவபெருமானுக்கு அம்மையாகிய பார்வதி பற்று பயந்து பணிவு கனிவோடு நின்று பகவானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பவர் அல்லவா ஆண்டவருக்கும் ஐந்து சிறகு அயனாகிய பிரம்மாவுக்கும் ஐந்து சிறகு அந்த ஐந்து சிறகு இருக்க போய்த்தானே நாமை அறிவை பறிவொடுத்து சரி ஆண்டவன் என்று நினைத்து அவருடைய பணிவிடையை அயனான பிரம்மாவுக்கு செய்திட்டோமே
தேவன் பணிவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. பார்வதி தேவியானவள் பரமசிவன் படியளத்து வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றாள் பார்வதியானவள். அவரோ பகவான் பரமசிவன் பார்வரகம் தன்னாஜி அடியளந்து வாரே அடி நல்ல தினையது அடியங்கும் படியளந்து அடிய நல்ல தினையது பூரோகம் படியளந்து தாங்கள் படியளக்க சென்ற போது அழைக்கும் பிரம்மதேவர் இங்கு வந்தார். தாங்கள் படியளக்க போன போது அழைக்கும் பிரம்மதேவன் இங்கு வந்தார். உங்களுக்கும் ஐந்து சரசு பிரம்மாவுக்கும் ஐந்து சரசு Oh.
பாராருங்களே. உங்களோட பணிகளையே பிரம்மாவுக்கு செய்தேன் ஐயா. அம்மை உமாசங்கரி ஐயா ஆண்டவன் நான் இல்லையே, நான் இல்லையே அயனான பிரம்ம தேவன், பிரம்ம தேவன் பஞ்சாங்கம் சொல்ல வந்த சொல்ல வந்தே அனைத்து பிரம்ம நான் அல்லவா, நான் அல்லவா பகவான் உரப்பானி விடை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று செய்வதற்கு என்ன காரணம்? உங்களுக்கும் ஐந்து சிரசு, பிரம்மாவுக்கும் ஐந்து சிரசு. ஐந்து சிரசு இருப்பதனாலே தானே நான் உங்களுடைய பணிவிடையை அவருக்கு செய்ய நேர்ந்தது. ஆமா, உங்களுக்கும் அஞ்சு சிரசு, பிரம்மாவுக்கும் அஞ்சு சிரசு. இந்த அஞ்சு சிரசை கண்ட உடனே ஆண்டவன் தான் வாரார் என்று உங்கள் பணிவிடையை அவருக்கு செய்து விட்டேன் தெரியுமா? அதனாலே இனிமேல் உங்களுக்கு தான் அஞ்சு சரசு இருக்கிறேன் தவிர பிரம்மாவுக்கு ஐந்து சரசு இருக்க கூடாது. அதனாலே பிரம்மதேவனுடைய சரசை ஒரு சரசை கிள்ள வேண்டும். அம்மை ஊமாரியவி அம்மா அடையாளம் தெரியாம அறிவழந்து
போவேனையா, அம்மாவின் சரசலனை ஒரு சரசு கிள்ள வேணும் அம்மையாவை சொன்ன போதே பிரம்மதோஷம் விழித்துறாரா புத்தி கலந்து அலைகவே பார்வதி. அதே நேரத்தில் சரஸ்வதி தேவியானவள் சதுர்முக பிரம்மாவை பார்த்து
பாபான பிரம்மரே அம்மா கலாரில் ஆறு கைராகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும். பிரம்மதேவன் சரகை செய்தால் பிரம்மபக்தி யோகம் முடிக்கும் என்பது தெரியும். என்னோடை யாராலும் கொள்ள முடியாதம்மா கவலையே வந்தோம் வேண்டாம் அம்மா வேண்டாம் அம்மா அவை மகளே மனைவி அவை மகளே போது பார்வதி தேவியான அவள் குறிகத்தலையோ குறி குறிகத்திலையோ குறி குறிகத்தலையோ குறி என்று சரி கலைமகளாகிய ஐயா சதுர்முக பிரம்மதேவனுடைய ஐயா ஐயா அவருடைய மாளிகை அம்மையான பார்வதி புறமகளாய் வாரா கேட்டபடி சொல்வையா அல்லவே தருவேனும் குறி சொல்ல வேணும் என்று குறவர்கள் வடிவத்திலே குபாரன் தங்கை பார்வதி வந்து நிற்கின்ற போது நிறைய நெல்லை கொண்டு வந்து கொடுத்தாள் வெத்தனையை கொண்டு வந்து வைத்தாள் அந்த அம்மையாகிய பார்வதி கூடையை இடது பாகத்திலே வைத்து பழகையிலே பரம்பு எடுத்து அந்த துளையின் நெல்லை போட்டு எப்படி கொஞ்சுள்வானால் கம்பளமே அம்மா கம்பளமே ஓடிவாய் புத்தி சாத்தா புத்தி சாத்தா மலையாளம்
உறங்கிடுவாரூரு படி வேல அந்த ஊரில் சொல்ல படிக்குமா படித்தாரா என்று கேட்க அம்மா அம்மா மகே அம்மா அம்மா தலை மகே ஆளனானே கணவனுக்கு ஆகாதே காலமாரி அம்மா காலமாரி அறியாமல் நீ வந்து இப்படி குறி சொல்லுகிறாய் என்று கொடவர்களை அனுப்பிட்டு கராதேவியும் கர்த்தனாகி பிரம்மாவும் இருக்கும் போது அப்போ வாராளே பார்வதியா மமரனிடம் ஓடி வந்தே ஓடி வந்து அண்டவனே அருள் வரி ஆயிலையால் செய்திகள் குறமகளாக சென்று குறி சொல்லி வந்து விட்டேன் பிரபு அதனாலே கவர வேண்டாம் நாம இரண்டு பேரும் குழுவன் குழுவத்தியாக குழுவத்தியாக பொறும் கொண்டு போகணும் விண்ணப்பட்டு பிடிச்சிருச்சுன்னா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாதி மணி எல்லாம் விட்டுக் கொண்டு நாளை கையிலாதம் தன்னே அன்னி மூலை அடமரிச்சோரை பக்கத்தில் கண்ணி கண்ணி என்றல்லவோ என்றல்லவோ
கொண்டு குறுக்கு கயிறை பிடித்து அந்த வனத்தில் மறைந்திருக்கிறார்கள். அப்படி மறைந்திருக்கின்ற வேளையில் பிரம்ம ரூபம் தன்னாரி தொங்கும் போது ராமனரி சாவும் போலே சரிதாம வேலை அறிதாம வேலை வேந்திரன் வந்தல்லோ வடிவம் கொண்டு நட்டி கோவிலேராஜ்யாடிவன் தேவல் சத்தம் காரிகேட்டு கத்தா பிரம்மதேவன் கெட்டு எழுந்திருந்து போக வேண்டும் பூ மலர் அழுக்க வேண்டும் நாம சேவல் சத்தம் கேட்டு நேர விழுந்தது என்று நினைத்து சேவல் சத்தம் காரிகள் கட்டா எண்ணுகிறார் வெள்ளி ஓரையமாக்கிய காலமாக்கி மரங்கள் பயணம் வைக்க நந்தவரம் தல்லை நாட்டும் கொண்டு வாரே திருமாறு தொழில் வாக்கில் வந்து அம்மரேவன் மலரிகாலை எடுத்து வைக்கின்ற போது மலரிகால் பெருவரலிலே ஒரு கண்ணியானது மாட்டியது. பிரம்மதேவன் புரிந்து அந்த கண்ணீர் நகட்டும் போது நடுத்தரத்திலே ஒரு கண்ணி வீழ்ந்தது. இதனை கண்ட இறைவன் இதுதானே சமயம் நான் சிவவேறும் இழுத்தாரே
புரண்டு கீழே விழுந்தாரே. தேவி பார்வதி வந்து பிரம்மாவை பிடித்துக் கொள்ளவும் இறைவனாகிய கடவுள் வந்து பலன்கள் பெருவர நகர்த்தினாரே நடு சரசை கிள்ளினார். அப்படி நடு சரசை கிள்ளும் போது அந்த நடு சரசானது பெருவரையே ஒட்டி கொண்டது. பிரம்மதேவன் சரசை கிள்ள பரமசிவம் பரமசிவோகம் பிடித்துறையா பிடித்துறையோகம் பிடித்தல்லவோ பிடித்தல்லவோ இழந்தாரே பரமசிவோ இழந்தாரே பரமசிவோ ஆகாயத்தில் பறந்து போற ஆண்டவனாகிய கடவுள் அறிவை படை கொடுத்து அவர் கையில வாங்கி வயிறே போட்டுக் கொண்டு திருவெல்லாம் பெற்று எடுத்து சென்று கரேஜி சுடுகாட்டிலே வந்து கடப்புலியை தடை வைத்து இறைவனாகிய கடவுள் ஆடுவதும் பாடுவதும் ஆனந்த கூத்தாடுவதுமாக இருக்கின்ற பொழுது இந்த பிரம்மதேவன் சரசருக்கே சிறகு உலகமெல்லாம் படியளந்த கடவுள் சரி கையில வாங்கி வாயில போடுறாரே இன்பதாக நினைத்து கருவரலிலே ஒட்டுக் கொண்டிருந்த சிறசானது பகவான் உள்ளங்கையிலே வந்து திருவோடா மாறியதே மாறியதேவருடைய கையாரே அன்று முதலாண்ட வந்தோத்திலிருந்து உண்டு பகவான் சாப்பிடுவார். இப்படி சரி அறம் பெயரும்